டியூஸ்டே ஆஃப்டர்நூன் ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அ டே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீவ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் 4 to 5 o'clock அந்த டைம் வந்து செக்இன் பண்ண சொன்னாங்க. முந்தின நாள் சில டெஸ்டெல்லாம் இருந்தது, அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு தான் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. முந்தின நாள் நைட்டு வந்து எனக்கு தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாக இருந்தது. அதனால் நான் தனியாக வந்து வெளியே சுற்றிட்டு இருந்தேன், பிரபு தூங்கிட்டு இருந்தார். இது வந்து ரைட் பிஃபோர் சர்ஜரி, நம்மளுக்கு வந்து ஊசினாலே பயம். ஆரியாவுக்கு பிரபுக்கு ஊசி போட்டால் கூட நான் ஓடிடுவேன், ஸோ ஊசினால் அவாய்ட் பண்ணுறாள். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க, ஸோ வேறு வழி இல்லை. அந்த டைம் நானும் பிரபுவும் மட்டும்தான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். சரி பயப்படக்கூடாது, நம்ம பயந்தால் வந்து பிரபுவும் பயந்துருவான் அப்படின்ட்டு சுத்தமாக பயப்படாமல் நான் வந்து சிரிச்ச முகத்தோடு வந்து போனேன். பயங்கர தைரியமாக போனேன், எனக்கு அது சீமாக இருக்குது. ஒரு 2 hoursல நடக்க வேண்டிய சர்ஜரி 5 hours ஆயிடுச்சு. எனக்கு என்ன சர்ஜரினு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் சர்ஜரி தான். அதுக்கப்புறம் ஒரு 4 hoursலேயே வந்து நடக்கணும்னு சொன்னாங்க. 4 hoursல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தேன். ஒரு 3 days ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம்.